கிச்சன். இன்னைக்கு வந்து நான் ஒரு புது ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு வந்து நம்ம இந்த பீக்கங்காயை வச்சு ஒரு கொஜ்ஜு ஒன்று பண்ண போகிறோம். இது வந்து எப்படி செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை வந்து நீங்கள் செஞ்சு சாம்பாருக்கு, ரசம் சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துக்கு அதே மாதிரி நீங்கள் குழம்பு எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல. இதை நீங்கள் செய்கிறதுக்கும் ரொம்ப கம்மியான டைம் தான் எடுக்கும். சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் வாங்க. இந்த காயில் வந்து பீலரை வச்சு நம்ம நல்லா இந்த தோல் எல்லாமே பீல் பண்ணி எடுத்துக்குவோம். சீவி எடுத்துட்டு அது உள்ளே இருக்கிற அந்த காயை மட்டும் சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்துக்கணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்க, தோல் சீவி நல்லா அதை கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இது நீங்கள் செய்யும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நல்ல பிஞ்சு காயாக வந்து எடுத்துக்கோங்க. முத்தின காயாக இருந்தால் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. பிஞ்சு பீக்கங்காயை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு, நல்லாயிருக்கும். இப்போ நான் கழுவி எடுத்ததை சின்ன சின்ன குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சுக்குவோம். அதில் வந்து ஆயில் விட்டுக்குவோம். இதுக்கு ஒரு 2-2.5 ஸ்பூன் விடுங்க போதும். எண்ணெய் சூடானவுடனே கொஞ்சமாக சோமம் போட்டுக்குவோம், கொஞ்சமாக சீரகம் போட்டுக்குவோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கோம். நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஒரு 2 பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாயை வந்து நடுவில் கீறி இருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த வெட்டி வச்சிருக்க காயை வந்து இதோடு சேர்த்துக்குவோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கிக்குவோம். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குவோம். அடுப்பு நல்லா எல்லாமே மஞ்சத்தூள் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, இப்போ வந்து நம்ம உப்பு போடக்கூடாது, மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். சரி, 2 நிமிஷம் நல்லா அந்த ஆயிலே வதக்கி விட்டுட்டேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். நீங்கள் வந்து சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்குங்க. தாளிக்கும் போதே சாதத்துக்கு வேணாம், வெறும் சைடிஷ்க்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஆயிலை வந்து நீங்கள் கம்மியாகவே விட்டு செஞ்சுக்கலாம். வந்து உப்பு போட்டோம். நான் கல்லுப்பு தான் போட்டிருக்கேன். இந்த தண்ணியிலே வந்து கல்லுப்பு நல்லா கரைஞ்சிரும். நான் தண்ணி வந்து அடிஷ்னலாக எதுவுமே நான் சேர்க்கலை. அந்த காயில் உள்ள தண்ணியில் தான் வெந்துட்டுருக்கு. உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை சிம்லேயோ நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் வந்து அப்படியே மூடி போட்டு நல்லா வேக விடுவோம். மூடி போட்டு 1 நிமிஷம் ஆகுது. இப்போ வந்து எடுத்து பார்ப்போம். பாருங்க, இப்போ நல்லா கிளறி விட்டு இந்த டைமில் ஒரு 6-7 பல் பூண்டை வந்து நல்லா தோலோடு கொஞ்சம் நசுக்கி இதுக்குள்ளே போட்டுக்குவோம். போட்டு நல்லா கிளறி மூடி வச்சுக்குவோம். கிளறியாச்சு, இப்போ மூடி வச்சுக்குவோம். பூண்டு போட்டு நம்ம வதக்கி விட்டு மூடி 1 நிமிஷம் ஆகுது. இப்போ நம்ம அந்த பிளேட் எடுத்து பார்த்துக்குவோம். பாருங்க, நல்லா அழகாக தண்ணியோட ஆயிலோட கொதிக்குது. நல்லா கிண்டி விட்டுட்டு வெந்திருக்கான்னு மட்டும் பாருங்க. ஒரு
ஒரு அரைவாசி வெந்தோம்னாவே போதும், இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வெந்திருக்கு. அதாவது ரொம்பவும் வேகக்கூடாது, ரொம்பவும் காயாகவும் இருக்கக்கூடாது, அப்படியே வேகாமல் ஆஃப் பாயில் ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்திருந்தா ஓகே. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் போட்டுக்குவோம். இது வந்து மல்லித்தூள், மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன்லேருந்து 1/4 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இது உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் மிளகாத்தூளை சேர்த்துக்குவோம். போட்டுட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்குவோம். நான் வந்து பொடி போட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் தான் வைக்கணும். ஏன்னா அந்த பொடி போட்ட உடனே அப்படியே போயிட்டு சட்டியில் பிடிச்சிக்குவோம், அப்புறம் எல்லாமே கருகி போயிடும். அதனால் இந்த பொடி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை வந்து நல்ல சிம்மில் வச்சு மூடி வச்சு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம அதை அப்படியே விட்டுருவோம் கொதிக்கிறதுக்கு. அப்படியே வந்து ஆயிலோடு அப்படியே வந்து வேகட்டும். மூடியாச்சு, 2 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ பொடி போட்டு கிளறி விட்டு 1/2 நிமிஷத்துலேருந்து 1/4 நிமிஷம் தான் ஆகும். இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். பாருங்க, அடி பிடிக்காம நல்லா இருக்கு, அழகா. இப்போ வந்து ஒரு தக்காளி எடுத்துட்டு குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி அதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கிளற வேணாம், அப்படியே நம்ம மூடி வச்சுருவோம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். நல்லா வந்து கிள்ளி போட்டுக்குவோம். குட்டி குட்டி பீஸாக வந்து பண்ணி போட்டு அப்படியே வந்து நம்ம அதை மேலால் அப்படியே இது பண்ணி கிண்ட வேணாம். தக்காளியை போட்டு அப்படியே மேலால் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம அதை மூடி வச்சுருவோம். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து தக்காளி போட்டு 1 1/4 நிமிஷம் இருக்கும். இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். நீ பாருங்க, அழகா எம்மியாக அந்த ஆயில் எல்லாம் வெளியில் வருது. இப்போ வந்து நல்லா கிளறிடுவோம். இந்த கிளறதுக்கு முன்னாடி மட்டன் மசாலா இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து சும்மா 1/4 ஸ்பூன் வந்து போடுங்க. 1 வாசத்துக்கு இது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மட்டன் பீஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும். இது பிடிக்காதவங்க நீங்கள் போட்டுக்க வேணாம், அதுவே அந்த ஏற்கனவே போட்ட பொடியே போதும். நல்லா வந்து வதக்கி விட்டுக்குவோம். இப்போ வந்து அந்த தக்காளியும் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர்ற மாதிரி, ப்ளஸ் இப்போ நம்ம போட்டிருக்க பொடியும் வாசனை போகிற அளவுக்கு சும்மா 1 நிமிஷம், அதாவது மொத்தத்தில் நான் பொடி போட்டதுலேருந்தே இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு நமக்கு ரெடி ஆகிற வரைக்குமே 2 நிமிஷம் போதும். இந்த நடுவில் வந்து அப்பப்போ ஓப்பன் பண்ணி தான் இந்த தக்காளி போடுறது எல்லாம் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டு இதுக்கு வந்துட்டோம், லாஸ்ட்டு ஸ்டெப்ஸ்க்கு. இப்போ வந்து தக்காளி வந்து கொஞ்சம் கரையிறோம், நல்லா கரைஞ்சி வரணும், ப்ளஸ் நான் போட்டிருக்க இந்த பொடி வாசனும் போகணும். அதனால் இன்னும் கொஞ்சம் அதை நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு கரெக்டாக 1 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ மூடி வச்சு நமக்கு கரெக்டாக 1 நிமிஷம் ஆகுது. இப்போ நம்ம பார்ப்போம். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு, அழகாக இருக்குது. அந்த மட்டன் மசாலா ஸ்மெல்லும் போய் நல்லா சூப்பராக இருக்குது. ஆயிலையும் தக்காளியையும் பொறுத்த மட்டும் உங்களுடைய விருப்பம்தான். இப்போ இதுக்கு வந்து இது கரெக்டான அளவு பார்த்தீங்கன்னா 1 தக்காளி. இப்போ நீங்கள் சாதத்துக்கு போடுற மாதிரி, சாதத்துக்கு மட்டும் ஸ்பெஷலாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் 1/2 தக்காளி கூட எக்ஸஸாக நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆயிலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். என்ன கேட்டால் இதுவே கரெக்டான ஸ்டேஜ் தான். இப்போ நீங்கள் வீட்டில் வந்து மெம்பர்ஸ் நிறைய இல்லாமல் 1-2 பேர் தான் இருக்கீங்க, அர்ஜெண்ட்டுக்கு வெளியில் எங்கேயாவது போயிட்டு வீட்டுக்கு வரீங்க, உடனே 1 குழம்பு வச்சு சாப்பிட முடியாது, அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஆஃபீஸ்க்கு போகும்போது குழம்பு மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு டைம் இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஒரு அழகாக ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு போனீங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிடும்போது கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை சாப்பிடுங்க. நீங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு
சாப்பிட்டுட்டு என்னென்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காய் வந்து ரொம்ப உடம்புக்கும் நல்லது, ஆரோக்கியமானது. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நான் மீண்டும் ஒரு புது ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.